இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கிறேன்டா. ஏன் ஏன் தெரியுமா? பணம் சொகமா ஊட்டாண்ட போய் சேரணும்னு நான் அப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் பொழப்புல மண்ணை போடுறதுக்கு மீசக்காரன எதிரா செட்டப் பண்றியா? அதுக்கேண்ணா அவர்கிட்ட வச்சுக்கயா. என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி என்னயா மதுரை வீரா என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணுல பாசமா தசமா தமாஸ் பண்ணிருந்தேன். நீ என்ன ரேட்டுக்கு போச்சு என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணிருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா, உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சு போப்பா போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுன, நீசிய பார்த்தது பிளேட்டே மாத்தீங்க. என்னடி உன கூட நம்மள பார்த்தா கிண்டாச்சுதா? இல்லையா டீங்கிற இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க. நம்ம கையில வச்சுக்கினேன் கைட்டு கையில குத்துறான். யார் தெரியுமா? சரிதான் நிறுத்தியா, உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன். பாக்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன். இல்ல இல்லையா கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளை கிழிச்சு காட்டுறேன். கொஞ்சம் முன்னாடி வந்து போயிட்டான். அஞ்சு வரல மோதம் போட்டிருந்தான். இன்னைக்கு மாட்டி இருந்தா செம்மா மால். அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும். வாத்தாலு இல்லப்பா, வண்டியை நிறுத்திட்ட. பக்கத்துலதான் என் வீடு இருக்குது. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் குடும்ப செலவு கொடுத்துட்டு வந்துருவேன். பாக்கி 150 ரூபாய் அங்க வந்து வாங்கிக்கிறேன். இங்க 50, அங்க 150. என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300-400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குதான் அங்கேயே கேட்ட ரேட்டை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபா நான் தருவேன். 25? என்னயா பிசாத்து 25 ரூபா? நாலு தக்காளி கூட ஏத்துறாங்க. 25 ரூபா தருவானே ஐயா? இப்ப என்ன சொல்ற? சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபா கொடுத்துரு. 100? முடியாது. 25 ரூபா தருவேன். என்னயா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலான்னு வந்தியா? தூக்கியா தலைய போடுறியா? என்ன பத்தியா பணத்தை இறங்க சொல்லிட்டு வந்தா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வண்டியில ஏத்தன பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதான நான் அங்க ரேட்டை பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு. ஜவனி பா 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 பா. ஏய் நோட்டை என்றானு திரும்பி பாரு. பாத்தியா பணத்தை என்ன காணும்? பணத்தை எடுக்கணும், ஆளையும் காணும். எங்க குடும்ப பணத்தை பூரா நீ தான் எடுத்துட்டு போயிருக்க. இந்த பணத்தை கொண்டு போ, எந்த குடும்ப மூலமா உனக்கு கிடைக்கும். 100 ரூபா வேண்டாம்யா. 75 ரூபா முடியா? முடியாதுப்பா. சரி 50 ரூபா முடியா? முடியாதுப்பா. சரி 40 ரூபா முடியா? முடியாது. இல்லைங்கய்யா பேசுன 25 கொடுத்துறங்க. அதுவும் இப்ப முடியாதுப்பா.
ஏன்னா நடுரோட்ல பணத்தை வச்சுட்டு தகராறு பண்ண பாரு, அதுக்காக 10 ரூபா பனிஷ்மெண்ட், அது போக 15 ரூபா தரமே சம்மதமா? யோ நான் வேணாலும் 10 ரூபா தரேன், பணத்தை எடுத்துங்க. ஏத்தன பணத்தை இறக்க முடியாது. என்ன என்னவாயா சரி சொல்றேன், பணத்தை எந்த சேதாரம் இல்லாம வீட்டவனாவது இறக்கி விட்டு 15 ரூபா வாங்கிட்டு போ சம்மதமா? வண்டி வர வரும், நான் எப்ப வரும்? வரும் சார், இப்ப வந்துரும் சார், உள்ள உட்காருங்க சார், இப்ப வந்துரும் சார். வரண்டா வரும் அண்ணன்மணி, இன்னைக்கு சரியான மால் தான், உனக்கு உள்ள வச்சிடறேன். எதிர்பார்த்தீங்கன்னா பாடி உள்ள போயிரும், அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நைட்டு 7-8 மணி ஆயிரும். தான் சொல்லுங்க, தான் வண்டியில ஏத்திடலாம். வேணாம் சார், டாக்ஸி இப்ப வந்துடும் சார். என்னப்பா டாக்ஸி வருது வருதுங்கிற வண்டியை காணுங்க. என்ன பெரிய பிஸ்தாவா, அம்மியில வச்சு அரைச்சிருவாமா? போட யோ பாத்துக்கிறேன். போட பாத்துக்கிறானா? நீச்ச வந்தாலும் வந்துருவான்டா. டேய் என்னண்ணா, இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடக்கி வச்சிருந்தேன், உன்னை காணும் மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். மதுரை வீரன் தள்ளின்னு போயிட்டானா? எவ்வளவு தைரியம் வந்துருச்ச. காலப்படுங்க, காலப்படுங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. மீசியா? ஆமா. என்னடா அது, வண்டியில சரக்கு எத்தனை நேரத்துல வந்து தொலைச்சிட்டான்? இன்னைக்கு இந்த வழியா போனோம்னா நிச்சயமா தாராறு தான் நடக்கும். சரி வண்டி அப்படியே சைட்ல திருப்பு, சைட்ல திருப்பு, திருப்புடா திருப்பு. என்ன குதிரை நகர மாட்டேங்குது? அது உங்க கூட போல் இருக்கு, அதுதான் குதிரை நகர மாட்டேங்குது. எவனும் வெள்ள துணி போத்தி படுத்த கூடாது, உடனே நின்றுவேன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க தானே வந்து படுப்பானுங்க. எப்பா எப்பா எப்பா, யாரு கொஞ்சம் எழுந்திருச்சு உக்காரியா? ஏ ஓ, என் குதிரை வண்டி புணம் தூக்குற வண்டியா? உன்னை புணம்னு நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் புணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவான் ஐயா. குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திருச்சு உக்காரியா? ஓ குதிரை சொன்ன மகா கோவம், இப்பதான் இருக்கிற துட்டுல ரேஷன் விட்டுட்டு கொலைப்பட்டு வந்து படுத்துக்கிறேன். ஓ உன் குதிரை போன என்ன போக நினைக்கிறேன். போய என்னையா அது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு, வா போலாம். மாத்தியா? என்னடா இது வேதனப்பா? என்னடா இது, இவன் இழந்துருச்சாத்தான் குதிரை போதேங்குது, வண்டியில இருக்கிற பாயஞ்சா ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான், இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? ஏண்டா பட்டியா படுத்து கிடக்குறேன், இல்ல பாம்பு நான் ஏமாத்திக்கு போல? நீங்க நீ மாட்டீங்க, இருடா இரு, வந்து கேட்டா போக மாட்டேங்குது. அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாரா அது? ஓ எப்பா, ஓ நீயா? என்ன அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டேங்கிறேன்? படுப்பேன், இப்ப எது வந்தாலும் எழுந்திருக்க மாட்டியா? எங்க உன் குதிரை எப்படி போகுதுன்னு பாப்போம். உன்னை கெஞ்சி கேக்குறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாத்திட்ட பேசிருக்கிறேன், 5 ரூபா தான் அதை பாத்தியாது கொடு. என்னையா நீயா, 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்க. இன்னைக்கு வசமா குதிரை நின்றுச்சு, மத்தியானம் மில்டி ஓட்டல ஃபுல் மீல்ஸ் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க?
யார் அவன்? ஏய் 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 சனியம் பிடிச்சவனுங்கப்பா. ஏய் அர்த்தா நீயா? எழுந்துடா. முடியாது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற, எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுது பார்ப்போம். அப்படியா? இரு. இடுப்புல மிதி இல்ல, அவன் மேல அப்படியே படு. ஐயா 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 ஏண்டா 10 ரூபா வேணுமா? ஏயா பணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிற, உன்னை மிதிக்கிறதுக்காகவே. அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி. புல்லு வேணும்னு கேட்டியே, ஐயா புடையில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற.